ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம டிஃபனுக்கெல்லாம் சாம்பார் வந்து செட்டிநாடு பக்கம் எப்படி வைப்பாங்கன்றதை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் இப்படி தான் வைப்பாங்க, மற்றவங்களாம் எப்படி வைக்கிறாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காண்டி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அது சொல்ல போகிறேன். ஸோ டிஃபனு இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் செட்டிநாடு பக்கம் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க. அதாவது பாசிப்பருப்பு வச்சு. இதை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நான் வந்து குக்கரில் செய்ய போகிறனால குக்கர்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இல்லை உங்களால் பேனில் வறுத்துக்க முடியும்னா பேனில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும், அண்ட் ஸ்மெல்லும் வரும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அடுப்பில் வந்து இறக்கிட்டு இதில் என்னென்ன தேவை இருந்தோ அதை நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ நான் அதை என்னென்ன போடுறோங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதில் வேணுங்கிறத ஆட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒரு ரெண்டு தக்காளி. இதில் வந்து காரம் மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல, மிளகா பச்சை மிளகாயோட காரம் தான். ஸோ இதில் வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடியாக இதில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஜஸ்ட் இந்த காயெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். போட்டுட்டு இதை வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் நம்ம விசில் போட்டு இதை வந்து நல்லா ப்ரெஷர் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வச்சுருவோம். இது நல்லா வேகணும், வெந்து பருப்பு எல்லாம் பருப்பு காய் எல்லாம் வெந்து இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளியை ஊற்றிட்டு புளி கொஞ்சம் எப்போவும் நம்ம சாம்பாருக்கெலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அளவு கொஞ்சமாக அளவு புளி இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் புளியை கரைச்சி இதை வந்து தாளிக்கிறதுல ஊற்றிட்டு இதையும் தாளிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு உங்களுக்கு வேக வச்சு காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கொலையை வேக விட்டுக்குங்க பருப்பை. வேக விட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து புளி நான் சொல்லியிருந்தேன்ல, புளி ஊற வைக்கணும்னு. ஜஸ்ட் இந்தளவுக்கு ஊற வச்சுருந்தா போதும். ப்ளஸ் நான் அதில் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா தெரியுது அடியில் இருக்குல்ல, ஏன்னா வந்து கல் உப்பு வந்து டைரெக்டாக நம்ம அது இதில் சேர்க்கக்கூடாது. இது இந்த மெத்தடுக்கு வந்து இந்த சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி தான் சேர்க்கணும். கல் உப்பு வந்து இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம தாளிக்கும் போது இதை ஊற்றிட்டு அப்புறம் தான் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க சாம்பாரத்துக்கு அதை ஊற்றணும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நான் அதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே குக்கரை வச்சு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இதுலேயும் தாளிக்கலாம், இல்லை நான் செப்பரேட்டாக பேன் வச்சு தாளிச்சிக்கிறனாலும் ஓகே. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டு இதுக்கு என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, பச்சை மிளகாயோட காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதை ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். எனக்கு இதை நான் பத்தாது அப்படிங்கிறனால ஒரு ஆப்ஷனலாக எடுத்திருக்கேன். ப்ளஸ் கொஞ்சோண்டு கருகப்பில்லை, அவ்வளோதான், இது மட்டும்தான் தேவை. அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, இல்லை பெருங்காயமாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம இதை வந்து தாளிக்கிறதுல போட்டுடலாம். இது வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊற்றணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போடுறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இதில் ஊற்றணும். ஊற்றி இதை நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து இப்போ இறக்கி வச்சுருக்க அந்த சாம்பார் வந்து ஊற்றோம். இதை வந்து நான் ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். கொதிச்சு இந்த மாதிரி கொதிச்சு ஆவி அடங்கினோடனே நம்ம இப்போ எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க சாம்பாரை ஊற்றலாம். நான் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த சாம்பாரை வந்து இதில் ஒன்றா ஊற்றிட்டேன். இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா கொதிச்சோடனே இந்த மாதிரி பாத்திரத்தை நான் ஆல்ரெடி எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு மல்லித்தலையை போட்டு வச்சுட்டு
இதை வந்து நல்லா குடிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சோடனே இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளோட டிஃபனுக்குள்ள சாம்பார் ரெடி ஆயிடும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, இதை நான் வந்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த மதித்தலை போட்டு வச்சுருக்க பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பாருங்கள் நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான், இதான் வந்து ரொம்ப சிம்பிளான டிஃபனுக்குள்ள சாம்பார். சிட்டுநாடு பக்கம் இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.